நந்தூரிச்சாமி, சாயம் படத்தினுடைய இயக்குனர். இந்த பதிவு முழுக்க முழுக்க தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பதிவை நான் வந்துட்டு பதிவிடுகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு 13 வருட சினிமா பயணம் என்னோட பயணம். இந்த சாயம் திரைப்படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் ஆச்சு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதோட வலியும் அதோட வேதனையும் அதோட கஷ்டங்களும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக நான் எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை பேரை பார்த்துருப்பேன், எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கியிருப்பேன், எல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட நண்பர்களுக்கும் குறிப்பிட்ட உறவுகளுக்கும் தெரியும். ஒரு சினிமா எடுப்பது எவ்வளோ கஷ்டம், அந்த சினிமாவுக்குள்ள நம்ம வந்துட்டு நிலையாக நிற்கிறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதி மோதல்கள், சாதி வெறியர்கள் மத்தியில் சினிமா துறையிலையும் நம் தேவதூரில் சொந்தங்கள் வந்துட்டு பயணிக்கிறோம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மட்டும்தான் அதிகமாக ஒதுக்கப்படுறோம் எல்லா தொழில் ரீதியாகவும் சரி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படத்தை இயக்கி தயாரித்து இன்னைக்கு வெளியிடுறதுக்குன்னு நாங்கள் தயாராக இருந்தோம். அதோட உதவிக்காக தான் நான் ஒரு 4 மாதமாக முழுக்க முழுக்க தேவேந்திரவர்களோட சொந்தங்களுக்கு மட்டுமே இந்த டிக்கெட் விநியோகம் செய்து அவர்களை வந்துட்டு திரையரங்குக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப முனைப்போடு நான் செயல்பட்டோம். ஆனால் ரொம்ப மன வேதனையோடு சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நான் தோத்துட்டேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ஏன் என்னன்றது எனக்கும் தெரியல. ஒரு 100 ரூபா கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கி படம் பார்ப்பதற்கு தயாராக இல்லையா, இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, என் மேலே நம்பிக்கை இல்லையான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் வந்துட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி படத்தை வந்துட்டு தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் நாங்கள் வெளியிடுவதற்கு வந்து தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம், இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே திரையரங்கு சென்று பார்க்கணும், அதான் என்னோட முழு ஆசை. அப்படி திரையரங்குகள் பார்க்கணுன்றதுக்காண்டி தான் அந்த டிக்கெட் விநியோகம் பண்ணோம். அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பதில் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80,000 டிக்கெட் கொடுத்துருக்கோம். ஒரு 22 மாவட்டம் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கோம், இரவு பகல் பார்க்காம, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எத்தனையோ கிராமங்களுக்கு போய் மக்களை நேரடியாக சந்தித்து இந்த டிக்கெட்டை எதற்காக கொடுக்குறோம் என்பது தெரியாமல் விளக்கம் சொல்லி இந்த டிக்கெட்டை கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த டிக்கெட்டுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள்லையும், ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களையும் மட்டும் ஒரு ஏதோ ஒரு சில பேர் வந்துட்டு நம் உறவுகள் வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்களும் இறங்கி இந்த படத்துக்காண்டி கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் நான் மனதார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த டிக்கெட் வாங்கினவங்க எப்படி இந்த திரையரங்கு சென்று படம் பார்க்க போகிறாங்க? ஏன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு 1 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் 5 லட்சம் பேராவது படம் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். அப்போ தான் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு திரையரங்கு கொடுப்பாங்க, தியேட்டர் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது செயல்பட்டோம். அதுவும் வந்துட்டு ஒரு தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு திரையரங்கு உரிமையாளரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் நாங்கள் வந்துட்டு கெஞ்சி கெதறி எங்களுக்கு நல்ல திரையரங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்ல திரையரங்கு தான் கொடுப்பாங்க. அது இன்னொரு 1 நாளைக்கு நாலு மறுநாளைக்குள்ளே அந்த திரையரங்களோட பேர்கள்லாம் அறிவிக்கப்படும். இப்போ இந்த டிக்கெட்டு வாங்கினவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்டிங்கில் தான் நம்ம டிக்கெட் கொடுத்தோம். இந்த மாதிரி பிரிண்டிங்கில் டிக்கெட் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக இந்த டிக்கெட் எல்லாருமே கையில் வச்சுருப்பீங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டோக்கன் தான். இந்த டோக்கனை தான் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த டோக்கனை வந்துட்டு யாருமே விநியோகம் பண்ணலை. குறிப்பிட்ட பேர்கள் மட்டும்தான் விநியோகம் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு 100 ரூபா கொடுத்துருக்குறதுனால ஒரு ரிசிப்ட் மாதிரி தான். ஸோ இந்த டோக்கன் வந்துட்டு திரையரங்குக்கு செல்லாது. இதை நீங்கள் கொண்டு யாருமே இதை திரையரங்கில் கொடுத்து பார்க்க முடியாது. இதை வாங்கினவங்க 100 ரூபா நீங்கள் யார் உங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட அந்த 100 ரூபாயை கொடுத்து அவங்க உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தா மட்டும்தான் இந்த டோக்கனுக்கு உண்டான கியூஆர் கோடு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி இருக்கும் கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் 100 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் இதில் அப்டேட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வச்சுட்டாங்க. இந்த கியூஆர் கோடை வந்துட்டு திரையரங்கு வாசலில் நிற்கக்கூடிய நமது சொந்தங்கள்
நமது நண்பர்கள் யாராவது நிற்பாங்க, அவங்க உங்கள்ட்ட ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் டிக்கெட்டு வாங்கினீங்களோ அவங்களெல்லாம் காசு யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களெல்லாம் 100 ரூபா கொடுத்தவங்க மொபைல் நம்பரையும் உங்களோட பேர்களையும் நீங்கள் கொடுத்துருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கியூஆர் கோடு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. இந்த கியூஆர் கோடு இருந்தால் மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்படுவாங்க, இல்லைன்னா அனுமதிக்கப்பட மாட்டாங்க. யாரும் வந்துட்டு தவறான வழிகாட்டுதலில் இந்த டோக்கனை வச்சு போய் பார்த்துடலாம், இந்த ஃபோன் நம்பரை வச்சோம்னா உள்ளே விட்டுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொன்ன விஷயந்தான். தெரியாதவர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் டிக்கெட் விநியோகம் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்த வித மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு இருந்தால் மட்டும்தான் திரையரங்கு அனுமதிக்கப்படுவார்கள். இன்னொன்று என்னென்னா, இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு 3 நாட்கள் 4 நாட்கள் தான் இருக்கிறது படம் வெளியிடுவதற்கு. ரொம்ப முனைப்போடு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் நான் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் ஒரு சில தலைவர்கள் படத்தை போட்டு நான் அந்த படத்தில் அடையாளப்படுத்தினேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு நிறைய பிரச்சனை. நம்ம சமூக தலைவர்கள் அடையாளப்படுத்தினாலதே என்னவோ, மற்ற மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாருமே ஜாதி தலைவராக அரசு அதிகாரிகளே வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லா படத்தையும் மறைக்கணும், எல்லா படத்தையும் நீங்கள் வந்துட்டு காமிக்கக்கூடாது, எல்லா படத்தையும் டீஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா தணிக்கை குழு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சண்டை போடுறாங்க. அவங்க கூட சரியான போராட்டம், ஒரு 3 நாட்களாக சரியான போராட்டம். அதையும் மீறி இந்த படம் வெளியிடுவதற்கு இன்றைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம், வெளியிடுறதுக்கு தயாராகிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக 4ஆம் தேதி இந்த படம் திரையரங்கில் வெளிவரும். அனைத்து ஊர்களிலும் வெளியிடுவதற்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மீண்டும் உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, டிக்கெட்டு வாங்கினீங்க, ஒரு குறிப்பிட்ட பேர் காசு கொடுத்தீங்க, குறிப்பிட்ட பேருக்கு கியூஆர் கோடு வந்திருக்குது, நிறைய பேர் இதை பற்றி எந்த விதமான பதிலுமே கிடையாது. இருந்தாலும் இந்த 100 ரூபா கொடுத்து நீங்கள் எங்ககிட்ட முன்பதிவு பண்ணுறது உங்களுக்கு தயக்கமோ அச்சமோ பயமோ இருந்ததுனால் பரவாயில்ல, திரையரங்குக்கு சென்று நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் தியேட்டர்லேயே போய் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நம் சமூகம் ஒரு இயக்குனரை மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னா நம்ம சமூகம் சார்ந்து ஜெயிக்க வச்சால் மட்டும்தான். ஏன்னா மாட்டு சமூகத்துக்காரங்கள்லாம் இந்த திரைப்படம் வரக்கூடாது, இந்த திரைப்படம் ஜெயிச்சிடக்கூடாது, இந்த இயக்குனர் வெளில வந்துடக்கூடாது. தேவேந்திரோட சமூக மக்கள் வந்துட்டு ஒரு 10 இயக்குனர் திரைத்துறையில் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு ஆக்குப்பை பண்ணிடுவாங்க, நம்மெல்லாம் வெளில வந்துட முடியாது அப்படின்றதுல மாற்று சமூக இயக்குநர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் வெளிப்படையாக தான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லவே கூடாது, இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கிறன்றக்காண்டி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த சாயம் திரைப்படத்தை நீங்கள் கிராமம் கிராமமாக போய் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பண்ணி உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சொல்லி பக்கத்தில் உள்ள திரையரங்குகளில் நீங்கள் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை போய் திரையரங்கில் பாருங்கள். இந்த படத்தை மட்டும் கிடையாது, நம் சமூகத்தை ஜெயிக்க வைங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.